வடமாநிலங்களில் வாட்டி எடுக்கும் பணி குளிர் ஆட்டி படைக்க அரசியல் கட்சிகளோடு பண்டிகை கொண்டாட்டம் குதூகலமாக இருக்க வரப்போற நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குருமா தயாரிக்கிற வேலையில கூட்டு கட்சி குழம்பு கட்சி ஒட்டு கட்சி உறவு கட்சி எல்லாம் பரபரப்பா ஏங்க வெயில் குளிர் மழை பனி காத்து எதை பத்தியும் கவலைப்படாம ஊர் உலகமெல்லாம் சுத்தி சுத்தி வந்து சுழண்டு சுழண்டு வந்து செய்திகளை எல்லாம் தேடி பிடிச்சு ஊற வச்சு மாவரைச்சு புளிக்க வச்சு தோசையாக்கி தரப்போறோம். இன்னைக்கு தோசையில காரசாரமா அரசியல் செய்திகள் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து உங்க வீட்டு டிவி பெட்டியில சொல்ல போறோம். நல்லா கேளுங்க, நல்லா பாருங்க. நம்ம பேப்பர் தோசை வரப்போகுது பாருங்க. போராட்டத்திற்கு ஆதரவாக வணிகர்கள் கடையடைப்பு தமிழக முதல்வருடன் சந்திப்பு மீனவர் குழு சந்திப்பு இலங்கையில பிடிபட்டிருக்கிற படகையும் மீனவர்களையும் மீட்டு தரணும் பாரம்பரிய இடத்துல நாங்க பிரச்சனை இல்லாம மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யும் சொல்லி நாங்க கோரிக்கைகள் வைத்துள்ளோம் துப்புரவு பணியாளர்கள் குடியிருப்பு ஒக்கியம் துறைப்பாக்கம் குடியிருப்பு நினைவு சின்னம் மணிமண்டபம் காணொளி காட்சி மூலமாக தமிழக முதல்வர் திறந்து வைப்பு தொடருது தொடருது மின்வெட்டு தொடருது கிறிஸ்துமஸ் விழாவில் குற்றச்சாட்டு விஜயகாந்த் குற்றச்சாட்டு கட்சி பதவியில் நீடிக்கின்றேன் பொதுக்குழுவி எப்போதும் பங்கேற்பதில்லை மூக்க அழகிரி பேட்டி பாசனத்திற்கு தண்ணீர் விட விவசாயிகள் போராட்டம் போராட்டத்தின் எதிர்வலி வைகை அணை திறப்பு மதுரை மாநகராட்சியில் கூட்டம் கூட்டத்துல சலசலப்பு தீர்மானத்துக்கு திமுக எதிர்ப்பு எதிர்த்த உறுப்பினர்கள் வெளியேற்றம் புதிய தலைமை புதிய தலைமை தலைநகர் டெல்லியில் புதிய ஆட்சி தலைமை ஏற்குது ஆம் ஆத்மி ஆட்சி அமைக்க அரவிந்த் கெஜ்ரிவால் சந்திப்பு இலங்கையில் பரபரப்பு தோண்ட தோண்ட எலும்பு கூடு மண்டையோடு தமிழர் பகுதியில் சவக்குழி தமிழர்கள் அதிர்ச்சி இலங்கை அரசே விசாரணை சூப்பரான செய்தி நம்ம செய்தி இலங்கை ராணுவத்தின் தாக்குதலில் இருந்து தமிழக மீனவர்களை காக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் கூறியுள்ளதாக தலைமைச் செயலக செய்திகள் கரையை கடக்கின்றன இந்த நிலையில் மீனவர் பிரச்சனையை தீர்க்க முதல்வர் தலைமையில் எல்லா கட்சி தலைவர்களையும் டெல்லிக்கு கூட்டிக் கொண்டு போய் இந்திய பிரதமருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று மாம்பழ கட்சி தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளதாக தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து போயஸ் தோட்டத்திற்கு தூதுபுரா செய்திகள் பறந்து வருகின்றன மின்வெட்டினால் சென்னையிலிருந்து தாம்பரத்தை தாண்டினால் ஒரே கும்மிருட்டாக இருக்கிறது தேமுதிகவிலிருந்து பட்டுப்போன மரங்களை பற்றி கவலை இல்லை ஓடிப்போனவர்களை திட்டத்தான் முடியும் பாராட்டவா முடியும் என்று எதிரணி கேப்டன் எகிரி பாய்ந்துள்ளதாக கிறிஸ்துமஸ் விழா கேக்கை சுவைக்கிறார் எமது நடுநிலை செய்தியாளர் ஓடிவாங்க ஓடிவாங்க ஊழலை ஒழிக்க ஓடிவாங்க என கூட்டம் சேர்த்த ஆம் ஆத்மி டெல்லி சட்டசபையை கட்டியால முடிவு செய்துவிட்டதால் கை கட்சியும் தாமரை கட்சியும் தடுமாற்றம் அடைந்துள்ளதாக டெல்லி செய்தியாளர் தொப்பியை கழட்டி தலையை சொறிகிறார் பாலியல் குற்றச்சாட்டு புகாரில் தன்னை ஒருவரும் விசாரிக்கவில்லை என்று முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஏ கே கங்குலி இந்நாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடுதாசி போட்டுள்ளார் என்று ரசகுல்லா செய்தியாளர் மேலும் கீழும் பார்க்கின்றார் உபி முசாபார் நகர் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போன கை கட்சி துணைத் தலைவர் ராகுலுக்கு கருப்பு கொடி காட்டிய விவகாரம் முடிவதற்குள் பீகாரில்
முதல்வர் நிதிஷ்குமார் மீது கூட்டத்தில் செருப்பு வீசப்பட்டதால் சங்கல்ப யாத்திரையில் நிதி சங்கடப்பட்ட விவகாரம் காரசாரமாகிவிட்டதாக நமது விறுவிறுப்பு செய்தியாளர் பரபரப்பை கிளப்புகிறார். இந்திய துணை தூதர் கைது பிரச்சனையில் எப்படியாவது அமெரிக்காவை மன்னிப்பு கேட்க வைத்துவிட வேண்டும் என இந்தியா மல்லுக்கட்டி வரும் வேளையில் விசா மோசடி வழக்கில் இந்திய துணை தூதர் தேவ்யானி நேரில் ஆஜராக விலக்களித்து அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக எமது வெள்ளை மாளிகை செய்தியாளர் வெள்ளந்தியாக அறிவித்துள்ளார். பண்டிகை காலம் நெருங்கி வருவதால் கேக் செய்வதற்கான முட்டை மைதா ஆயில் விலைகள் உச்சத்திற்கு பறக்க பரத்து அதிகமானதால் தக்காளி விலை தொபுக்கடீர் என வீழ்ச்சி அடைந்து விட்டதாக எமது மார்க்கெட் செய்தியாளர் டார்கெட்டை நிறைவு செய்கிறார் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு டார்கெட் பண்ணுகிறோம். அது போகிற கேப்பில் டிராஃபிக் பிரியர் ஆயிரும்ல, அதனால இவங்க பூரா பின்னாடியே போயிட்டு நிற்கிறாங்க. இவங்க தான் இப்படிங்கிறாங்களே, இவங்கள போய் போலீஸில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கினேன். போலீஸ் பக்கம் போனால் நம்ம ஊர் போலீஸ் இல்லைங்க, இந்த ஆந்திரா போலீஸ் என்ன பண்ணிக்கிறாங்க தெரியுமா, ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்துக்கினே, ஃபுல் டிராஃபிக்காக. அப்போ என்ன பண்ணிக்கிறார் நம்ம அண்ணாத்தை, தொபா தொபான்னு இந்த சைலரை ஆன் பண்ணி விட்டு தொபு நின்று கூட்டத்தில் போயிட்டார். எல்லாம் வலிக்கினாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இவர் வந்து உள்ளே யாருமே இல்லாத சும்மாவே போய்க்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கினு. இதனால எல்லாம் என்ன சொல்லிடுறான் தெரியுமா, இனிமேல் யார் யாரெல்லாம் வந்து இதை அந்த துஷ்பிரயோகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் பெரிய தண்டனை இதே அப்படின்னு வான் பண்ணிக்கிறாங்கப்பா. என்ன சொல்கிறீங்க, பல்லோன் 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 அண்ணாச்சி, ஏன் நம்ம எல்லோரும் கடைசியாக புது ரேஷன் கார்டை எப்போ கண்ணில் பார்த்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது பாருங்கள், 2005 ஒரு ரேஷன் கார்டை கொடுத்து இதை 2005 2009 வருஷம் வரைக்கும் பயன்படுத்திக்கணும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷம் பாருங்கள், ஏன் இந்தாங்க இந்த தாளை ஒட்டிக்கிடுங்க இந்த தாளை ஒட்டிக்கிடுங்கன்னு புதுசு புதுசாக ஒவ்வொரு வருஷமும் தாளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 2014 ஸ்மார்ட் கார்டு வருதுன்னு நம்ம எல்லோரும் சந்தோஷத்தில் இருந்தா, இப்போ 2014 ஒரு கார்டை கொடுத்து ஒட்ட சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மத்திய அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்மார்ட் கார்டு அதாங்க மின்னணு அட்டைக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அது இன்னும் அப்படியே கிடையில கிடக்கு. ஏன் அப்படின்னா, அதுக்கான தகவல்கள் இன்னும் முழுமையாக சேகரிக்கலை, அந்த விஷயம் இன்னும் முழுசாக முடியலங்கிறதால இப்போ 2014 இவங்க ஒரு பேப்பரை கொடுத்து தாளை கொடுத்து ஒட்ட சொல்லிட்டாங்க. இதனால் நம்ம மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கவலையில் இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே தாளை ஒட்டி 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 ரேஷன் கார்டு பாருங்கள் கந்தலாக போச்சு. அண்ணாச்சி, முன்னாடிலாம் நம்ம அடையாளத்துக்கு பாருங்கள் ரேஷன் கார்டை கொண்டு போய் நம்ம காமிப்போம், ஆனால் இப்போ பாருங்கள் இதுதான் ரேஷன் கார்டுன்னு காட்டுறதுக்கே இது வேறதே அடையாளத்தை எடுத்துகிட்டு போகணும் போல் அந்த அளவுக்கு இருக்கு. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம மத்திய அரசாங்கம் கொஞ்சம் மனசு வச்சு அது சீக்கிரமே அந்த ஸ்மார்ட் கார்டை கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்றது, அமெரிக்கா அமெரிக்கா மன்னிப்பு கேட்கணும்டா, யாரு 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 தேவயானி யாரு இந்திய தூதருங்க, அமெரிக்கா அமெரிக்கா மன்னிப்பு கேட்கணும்டா. மாடசாமி, உலகத்திலே யார் இப்படி மன்னிப்பு காட்டுதல்லவோ ஆடா அப்பா. இப்ப உண்மையிலே மாடசாமி, அமெரிக்கா மன்னிப்பு கேட்டேதான் ஆகணும் அப்படின்னு இந்தியா சொல்லுது. அமெரிக்கா திட்டவட்டமா சொல்லிட்டாங்க மன்னிப்பே கிடையாது, அவங்க பண்ணது தப்புதான் அப்படின்ட்டாங்க. இப்ப என்னன்னா, தேவயானி அங்க போய் அந்த வேலைக்கார பொண்ணுக்கு சரியா சம்பளம் கொடுக்கல, சரியான ஆவணம் இல்லை அப்படின்ட்டு நடு ரோட்டில் கைது பண்ணிட்டாங்க. ஆமா, இது நடந்தது நல்லா தெரியும். இப்ப என்னன்னா, அவங்க கைது பண்ண உடனே அடுத்த நாளே இங்க மத்திய அரசாங்கம் அமெரிக்க தூதருக்கு நடந்த வலையா பாதுகாப்பு வலையோ அமெரிக்க தூதருக்கு சலுகைகள் பூரா உடனடியே ரத்து பண்ணிட்டாங்கப்பா. வேகமா? ஆமா, அது மட்டும் இல்ல, வடக்கு இருக்கிற அத்தனை தலைவர்களுமே ஒற்றுமையா எல்லா கட்சிக்காரங்களும் இந்த விஷயத்துல கடும் கண்டனத்தை அமெரிக்காவுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. வெளிநாட்டுல இப்படி ஆகி போச்சு, எல்லாம் ஒற்றுமையா கலந்து நல்ல விஷயம் தான். ஆனா இதே ஒற்றுமையை ஏன் இலங்கையில நம்ம தமிழ் பெண்கள் எத்தனை பேர் அவமானப்படுத்தப்பட்டாங்க, கொடூரமான முறையில கொல்லப்பட்டாங்க, அப்பெல்லாம் இவங்க ஏன் கண்டனம் தெரிவிக்கல? அதான் நானும் அதான் கேட்டேன். அது என்னன்னா, இது டெல்லிக்கு ஒரு நீதி, தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி. பாரு, அப்பேற்பட்ட அமெரிக்கா அச்சோ போய் நாட்டவே கண்டிக்கிறவங்க, ஏன் இலங்கையை கண்டிக்கிறது தயங்குறாங்க? தம்மா துண்டு நாடு. ஆமா, அப்படின்னு இப்ப இங்க இருக்கிற கட்சிக்காரங்க எல்லாம் வடக்க நீட்டு கை நீட்டுறாங்க. சரிதான், இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. காயின் போட்டலாமா? போட்டுறேன். ஐஸ் ஐஸ் பாலைஸ் கப்பாய்ஸ் குச்சாய்ஸ். அண்ணாச்சி, இந்த மேட்டுப்பாளையத்தில் யானைகளுக்கான சிறப்பு முகாம் ஒன்று நடந்துகிட்டு வருது. இதில் பார்த்தீங்கன்னா, யானைகளுக்கு மதம் பிடிக்கக்கூடாது, யானைகளுக்கு எந்த நோயும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி நிறைய முகாம்லாம் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல உணவு அப்புறம் விளையாட்டு பயிற்சின்னு சொல்லிட்டு நிறைய பயிற்சிகள் யானைக்கு கொடுக்குறாங்க. இது யானைக்கு நல்லது தான்.
இன்னொரு பக்கம் பாருங்க, என் நைட்டு வேலைக்கு போன நாலஞ்சு அதிகாரிங்க களைப்பு தாங்க முடியாமல் ஒரு கல்யாண மண்டபத்தில் கண் அசந்திருக்காங்க. அவங்க கெட்ட நேரம், ஏ அந்த பக்கமாக ரோந்துக்கு வந்த அசிஸ்டன்ட் கமிஷனரை அதை பார்த்து அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுத்துருக்காரு. நான் என்ன சொல்லுதேன்னா, பா யானைங்கிறது மனசை வளர்க்குற ஒரு மிருகம், அதுக்கு எந்த நோய் நொடியும் வரக்கூடாது, அது புத்துணர்வாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முகாமில் நடத்துகிறோம் இல்லையா. 24 மணி நேரமும் நாட்டு மக்களுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது, ஏன் தப்புத்தனா நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உழைக்கிறாங்களா நம்ம காவல்துறை அதிகாரிகள். அவங்களுக்கு ஏன் வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி ஒரு புத்துணர்வு முகாம் வச்சோம்னா அவங்களும் புத்துணர்வாக இருப்பாங்க. ஏன் களைப்படையாமல் நாட்டில் நடக்கிற கொலை கொள்ளை இதுக்கெல்லாம் தடுக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணி நாட்டில் நடக்கிற கெட்டக்கு நல்லதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் தடுத்து வைப்பாங்க இல்லையா. என்ன நான் சொல்கிறது, ஐஸ் ஐஸ் பாலை ஐஸ் கப்பா ஐஸ் குச்சாய். தலைமை இல்லாத தலைநகரமானு எல்லோரும் எதிர்பார்த்து இருந்த நேரத்தில் குழப்பத்துக்கு எல்லாம் முற்றுப்புலி வச்சு ஆட்சி அமைக்க போகிறதா ஆரம்ப புலி வச்சுருக்கு ஆம் ஆத்மி கட்சி. ஊழலை ஒழிக்க போகிறோம்னு படையெடுத்து கிளம்புனவங்க ஊழலை ஒழிக்க போகிறாங்களோ இல்லையோ, ஒரே வருஷத்தில் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் வேட்டு வச்சுட்டாங்க. அதாங்க நம்ம கஃபேல இன்னைக்கு ஸ்பெஷல் இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா ஊர்ல எல்லாரும் என்ன மாமியா வீட்டு சாப்பாடு நல்லா இருந்துச்சான்னு நல்லா விசாரிப்பாங்க. மாமியா வீடு மாதிரி எப்பனாலும் போகலாம் எப்பனாலும் வரலாம்னு நினைச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போக்கிரித்தனம் பண்றவங்களுக்கு அப்படி பேரு. ஆனா ஒருத்தர் சினிமாவில் துப்பாக்கியெல்லாம் வச்சுக்கிட்டு சண்டை போடுற மாதிரி நிஜ வாழ்க்கையிலும் துப்பாக்கியை தூக்கி அலைஞ்சதால உள்ள தூக்கி வச்சுட்டாங்க. அவர் மாமியார் வீடு மாதிரி அடிக்கடி வெளியே வந்துட்டு போறதுதான் இப்போ உலகமகா பிரச்சனையா. இப்போ பரபரப்பு சர்ச்சையில சிக்கி சின்ன பின்னம் ஆகியிருக்காரு பாலிவுட் ஸ்டார் சஞ்சய் தத். பல படங்கள்ல ஹீரோவா நடிச்சவரு வில்லன் காமெடியன்னு விதவிதமான அவதாரம் எடுத்திருக்காரு நிஜ வாழ்க்கையில. பெரும் நடிகர் நடிகைகளான சுனில் தத் நர்கீஸ் ரெண்டு பேருக்கும் பிறந்த சஞ்சய் தத் பல வருஷமா பாலிவுட்ல பல கான் நடிகர்களுக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்கெல்லாம் கான் நடிகர்கள்னா இவர் கன் நடிகரா இருந்ததுதான் பிரச்சனைகளுக்கு பிள்ளையார் சுழி போட்டது. 1993 மும்பை குண்டுவெடிப்புல இவருக்கும் தொடர்பு இருக்குன்னு எக்கச்சக்கமா பரபரப்பு கிளம்பிச்சு. சட்ட விரோதமா சஞ்சய் தத் 9 mm பிஸ்டல் ஒன்றையும் AK-56 ரக துப்பாக்கியும் வச்சிருந்தார்னு பிடிச்சு ஜெயில போட்டுட்டாங்க. அவர் ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி ஜெயில் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. 2 வருஷத்துல இருக்கிற கம்பியெல்லாம் எத்தனையோ தடவை எண்ணி முடிச்ச பிறகு 1995 நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார் இந்த ஜெயில் பறவை. போன வருஷம் இந்த வழக்குல வந்த தீர்ப்புல சஞ்சய் தத் குற்றம் உறுதியாகி 6 வருஷம் ஜெயிலு. இதுவரைக்கும் இருந்த காலத்தை கழிச்சு பார்த்தா இன்னும் 5 வருஷம் ஜெயில் கழிதான்னு நீதிபதி சொல்ல, கூட்டி கழிச்சு பார்த்தா கொடுமையான கணக்கா இருக்கேன்னு சஞ்சலம் அடைஞ்சாரு சஞ்சய் தத். பாவம் சார், அவரு பொது மன்னிப்பு கொடுங்கன்னு ஏராளமான பேர் கோரிக்கை கொடி பிடிச்சாங்க. பொது மன்னிப்பு கொடுக்கணும்னு 35 மனுக்களும் பிடிச்சு ஜெயில போடுங்க சார்னு 25 மனுக்களும் மகாராஷ்டிரா கவர்னருக்கு வந்துச்சு. ஆனாலும் மே மாசம் ஜெயில் சாப்பாடு சாப்பிட உள்ளே போனாரு சஞ்சய். இப்போ தன் மனைவி மானியதாவுக்கு கல்லீரல்ல கட்டி அவங்களை கவனிச்சுக்கணும்னு பரோல் கேட்டு விண்ணப்பிச்சிருந்தாரு. ஆனா உடல்நிலை சரியில்லைன்னு சொன்ன அவரோட மனைவி உற்சாகமா சினிமா ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்ட புகைப்படங்கள் வெளியானதால் சகட்டு மேனிக்கு பொய் சொல்றார் சஞ்சய் தத்னு கோப குற்றச்சாட்டுகள் கிளம்புச்சு. அதனால வருவியா வரமாட்டியான்னு குடும்ப பாட்டு பாடிக்கிட்டு இருந்தப்போ இப்போ 14 பரோல் கிடைச்சு சந்தோஷமா வெளியே வந்திருக்காரு சஞ்சய் தத். ஆனா அதே நேரத்துல அவருக்கு ஜெயிலிலேயே மதுபானங்கள் சப்ளை பண்ணப்படுறதா பகீர் குற்றச்சாட்டை கிளப்பி இருக்கு பாஜக. அதை விவரமா விசாரிங்கன்னு உத்தரவு போட்டிருக்கு மகாராஷ்டிரா உள்துறை அமைச்சகம். ஆக மொத்தம் சஞ்சய் தத்னாலே சர்ச்சை தத் தான் போல. எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுவார். என்ன பாட்டு? அவர் பேண்ட் எல்லாம் போட்டு ஷூ மாட்டிக்கிட்டு, விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. அவ்வளோ தலைவர் விவசாயின்றா
விவசாயி நண்பன்றார். அவரே இன்னொரு பாட்டு பாடியிருக்காரு. என்ன பாட்டு? அது என்ன வளம், அதுலேயே வரும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் நம்மதிப்பு அயல் நாட்டில். விவசாயம் பாரு, அந்த காலத்தில் அவர் பாடினது கரெக்டு. ஆனால் இப்போ அதுக்கு அர்த்தம் வேறையா சொல்கிறாங்க. என்ன மாதிரி அர்த்தம் அது? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், எல்லா வளமும் இருக்கு இருக்கு, ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஏன் வெளிநாட்டில் கடன் வாங்குற, எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். ஆமாம். ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், நம்ம பாடுபடுவோம், நம்ம பாடுபடுவோம். உயரும் நம்மதிப்பு வெளிநாட்டில், நம்ம கஞ்சிக்கு சாவோங்கிறத இப்படி மறைமுகமாக இப்போ புரிஞ்சுக்கலாம். நம்ம உழைக்க உழைக்க உழைக்காம இருக்கானா? உழைச்சி தான் இருக்கோம், எல்லாம் உழைச்சிட்டு தான் இருக்கான் வயக்காட்டில். ஆனால் கஞ்சிக்கு சாவுறானே. ஆமாம். அதானே நிலைமை. விவசாயம் பண்ணுற நாட்டில் கஞ்சி தொட்டி திறக்க வேண்டிய நிலைமை நம்ம நாட்டில் தானே வந்துச்சு. விவசாய ஆனால் இது எது இதெல்லாம் சொல்கிறோம்னா, இன்றைக்கி விவசாயிகள் தினம் அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம்னா, அவங்களெல்லாம் எதை ஒழுங்காக பார்க்கலையோ அதுக்கெல்லாம் தினம் கொண்டாடுறதுன்னு அர்த்தம். அன்றைக்காவது நினச்சி பாருங்க, அன்றைக்காவது நினச்சி பாருங்கன்னு. இப்போ விவசாயத்தை தினம் விவசாயத்தோடு தான் வாழ்ந்து ஆகணும். ஆமாம். அதுக்கு தினம் கொண்டாட வேண்டிய நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம். அப்போ விவசாயி நாட்டின் முதுகெலும்பாங்க. ஆமாம். என்ன நினச்சி சொன்னாங்களோ, முதுகெலும்பு யாரும் பார்க்க முடியுமா? முடியாது. சுற்றி சுற்றி வந்தாலும் அது நம்ம பார்க்க முடியாது. ஆமாம். அதுதான் முதுகெலும்பு பார்க்கவே என்றைக்கும் திரும்பியே பார்க்க மாட்டாங்கிறது தான் முதுகெலும்பு வச்சுட்டாங்க போல இருக்கு. இன்றைக்கி முதுகெலும்பு ரொம்ப வளைஞ்சு போச்சு. ஆமாம். நாட்டில் விவசாயம் வந்து ரொம்ப இதாக போச்சு. லட்சக்கணக்கான விவசாயிகள் இந்த காலத்தில் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டு செஞ்சுருக்காங்க. மகாராஷ்டிராவில் லட்சக்கணக்கான விவசாயிகள் பருத்தி விவசாயி. அவங்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் பருத்தி விவசாயம் பண்ணவங்கெல்லாம் பருத்தியை வந்து வெள்ளை தங்கம்னாங்க. ஏன்னா தங்கத்துக்கு இணையான விலை வித்துச்சு. அதில் என்னென்னமோ அந்த இந்த பருத்தி விதையே மரபணு மாற்றி ஊசியை போட்டு, எதற்கு தான் ஊசி போடுறதுல, மனுஷனுக்கு போட முடியல, இவன் செடிக்கு ஊசியை போட்டு மாற்றி விட்டு அது நிலமெல்லாம் போய் விவசாயம் போய் தற்கொலை பண்ணிட்டு சாவுறாங்க. விவசாயம் இல்லாமல் விவசாயிகள் 53% இந்திய நாட்டில். சாய்நாத்துன்னு ஒருத்தர், அவர் தான் விவசாயிகளை பற்றி ஆய்வு பண்ணுவார். அவர் சொல்கிறாரு, அவ்வளோலாம் கிடையாதுங்க, நிச்சயமாக உண்மையாக வந்து 9.9% கூட விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கிறவங்க கிடையாது, அவ்வளோதான் இருக்கிறாங்க. தொழிலாளர் எல்லாத்தையும் சேர்த்தாவே 23% தாண்டாதுங்கிறாங்க. அதுக்கு நம்ம நாட்டில் கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நகரத்தில் இந்தியாவில் ஒரே நாளில் மெர்சிடிஸ் கார் வாங்குறாங்க. 150 கார் இந்தியாவில் லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்கணும்னு 150 கார் வாங்கினாங்களாம். அவங்களுக்கு 7% வட்டியில் பேங்க் கடன் கொடுத்துருக்கு. 7% வட்டியில். ஆனால் விவசாயத்துக்கு டிராக்டர் வாங்கினோம்னா 14% வட்டி. ஓஹோ. விவசாயம் எங்கே வளரும்? வளராது. எப்படி வளரும்? ஆமாம். நாட்டில் இப்போ ஒரு நம்ம நாட்டிலேயே அமிதாப் பச்சனே விவசாய கடன் வாங்கியிருக்காரு அவர் பண்ணைக்கு. ஆமாம். அவர் விவசாய நிலம் இருந்தால் விவசாயி ஆயிடுவார். அப்போ கிடையாது. விவசாயிங்கிறது யார்? சின்ன இடத்த வச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையோடு போராடிக்கிட்டு இருக்கான்ல மண்ணோட. ஆமாம். இந்த மண்ணுக்கு இப்போ உலகத்துக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கொடுக்கறது தயார் பண்ணுற மாதிரி அவன்தான் விவசாயி. பண்ண வச்சுக்கிட்டு இருக்கவருக்கு எப்படி வேணாலும் விவசாயம் வரலாம். ஆமாம். அது வேணாம்னு சொல்லலை, அது இருக்குது. ஆனால் அதை வச்சுக்கிட்டு விவசாயிகளை பூரா இப்போ வஞ்சிச்சு போயிட்டு எல்லாரும் விவசாயத்தை விட்டு வெளியில் போங்க அப்படிங்கிறாங்க. பெரிய இதெல்லாம் குடும்பம் தான். அது விவசாயிகள் தினத்திலேயாவது இதை நினச்சி பார்க்கணும்ல. ஆமாம். விவசாயிகள் அப்படியே கொண்டாடுற நாட்டிலையாக இருக்கிறோம். இல்லை, எல்லா நாட்டிலையும் விவசாயத்துக்கு மானியம் கொடுக்குறோம். அவ்வளவு எவ்வளவோ கொடுக்குறான். நம்ம நாட்டில் எதுவும் கொடுக்கறது இல்லை. கடன் வாங்கினா பிடிச்சி வச்சு பத்திரிக்கையில் பேரை போட்டு, நம்ம தாத்தா பேர் நமக்கே தெரியாது. ஆமாம். அவங்க பேங்கில் போட்டு விட்டு தெளிவாக போட்டு இன்னாரோட பையன் இன்னாருக்கு இன்னார் பேரன் இன்னார் 150,000 ரூபா கடன் வாங்கியிருக்காங்க. ஆனால் 1.5 கோடி ரூபா கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க. 15 கிலோ எவ்வளவு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. போன பட்ஜெட்டில் 5,00,000 கோடி 5,33,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா பணக்காரனுக்கு வரிச்சலுகை பண்ணியிருக்காங்க. வரிச்சலுகை. ஆமாம். ஆனால் விவசாயிக்கு பண்ணலை. அப்புறம் எப்படி விவசாயி வழங்கும்? தினம் மட்டும் கொண்டாடினா போதுமா? இன்றைக்கி இன்னொன்றும் சொல்கிறாங்க, இந்த சரண் சிங்னு ஒருத்தர் பிரதமராக இருந்தார்ல, 7 மாதம் பிரதமராக இருந்தார். அவர் பார்லிமெண்ட்டில் பேசாத பிரதமர் அவர் ஒருத்தர் தானே. பேசவே மாட்டார். ஆமாம். அவரோட பிறந்த தினம் வேறு இன்றைக்கி. அவர் பேசவே மாட்டாராம். ஒருவேளை இதுக்கு அதுக்கு சம்மந்தமோ என்னமோ தெரியல. ஏன்னா விவசாயிகளை பற்றி யாரும் பேசலை. ஏன்னா பார்லிமெண்ட்டு அவர் இருந்த வரையும் பார்லிமெண்ட்டே கூடலை, அதனால் அவர் பேசலை. அவரோட பிறந்த தினத்தன்னைக்கு இந்த இதுவும் வருது பாருங்கள். அதுக்கு இதுக்கு எதுவும் ஒற்றுமையாக தெரியல. விவசாயிகளையும் யாரும் பேச விடுறதில்ல, விவசாயி பேச்சையும் யாரும் கேட்குறதில்ல. ஆமாம். காது கொடுத்தும் கேட்குறதில்ல. ஆனால் அந்த நாட்டுடைய பெரிய சக்தி யாருன்னா விவசாயிகள் தான். அவன் நினச்சான்னா எதை வேணாலும் மாற்றுவான், எதை வேணாலும் பண்ணிடுவான். பொறுத்து பொறுத்து போகிறான். கொஞ்சம் தொழில் இல்லைம்பாங்க. இப்போவே கிராமத்துல எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, நான் தான் மண்ணக்கிண்டுனேன், தாத்தா மண்ணக்கிண்டுனான், ஏன் எனக்கு இந்த சொத்தை சம்பாதிச்சு வச்சான், நான் தான் மண்ணக்கிண்டுனேன், நீ எல்லாம் நீ வச்சிடாதப்பா. ஒரு காலத்தில் என்ன படித்தானடா விவசாயத்தை பாரு அப்படிம்பாங்க.
ஒரு மரியாதையாவது இருந்துச்சு. இப்போ வீட்லேயே சொல்கிறாங்க விவசாயம்லாம் வேணாப்பா, ஒன்றும் வருமானம் வராது. ஆ, வருமானம் வராது, நீ போ. ஆனால் விவசாயத்தில் வருமானம் இல்லாமல் இருக்குமா? இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள், அரிசி இந்த விலை விற்கிது. ஆமாம். நெல்லியாக கம்மியாக விற்கிது. விவசாயிக்கு தான் கிடைக்கிறது இல்லை. விவசாயிக்கு கிடைக்கிறது இல்லை. காய்கறி விலை அதிகமாக இருக்கும், விவசாயி கிடைக்குமா? கிடைக்காது. எல்லாம் இடையில் போகிறதா மாதிரி வியாபாரிங்க தான் சம்பாதிக்கிறாங்க. அவங்க சம்பாதிக்கிறாங்க. விவசாயிக்கு இதில் பயன் இல்லாமல் இருக்குது. விவசாய தினத்திலேயாவது கொஞ்சமாவது நினச்சி பார்க்கணுங்கிறது தான் இதெல்லாம் பேசுகிறோம். யார் ஆட்சி அமைக்க போகிறா, யார் கவுத்து போட போகிறாங்கன்னு இருந்த சந்தேகத்தையெல்லாம் தீர்க்க நம்ம பேப்பர் தோசையை சூடாக சுவையாக பார்த்து ரசிச்சிருப்பீங்க. நம்ம பேப்பர் தோசையை இன்னிக்க சுவைக்க சுவைக்க ரசிக்க ரசிக்க இனிமையாக இன்னைக்கு பார்த்த மாதிரியே இன்னும் பல சுவையான செய்திகளோட நாளைக்கும் ரசிக்க சுவைக்க நீங்கள் காத்துக்கிட்டே இருங்க. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி.